எந்த மூவினா கேஜிஎஃப். கேஜிஎஃப் வேற லெவல்னா எப்படின்னா, எப்படி நம்மளுக்கு ஒரு மூவி போனால் அங்கே போய் கூஸ் பம்ப்ஸ் வரணும்னு எதிர்பார்ப்போம், ஆனால் ஒரு மூவியே கூஸ் பம்ப்ஸை ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது. அது நான் தனியாக போய் பார்த்தேன், ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு கேஜிஎஃப் பார்க்கணும்னு சொல்லிட்டு. கன்னட ஃபிலிம் அப்படிலாம் நான் வந்து பார்க்கவே இல்லை, இந்த ஃபிலிம் நல்லா இருக்குது அப்படின்றத நினச்சி தான் வந்து பார்த்தது. அவங்க ஆர்டிஸ்டோட டேலண்ட்டை பார்த்து தான் வந்து பார்க்குறது. அதுதான் முதல்ல இல்லை பீஸ்ட் இருக்கும்போது கேஜிஎஃப்லாம் ஓடாது அப்படின்னு நான் சொல்லிட்டுருந்தேன். இப்போ பார்த்தா என்னன்னா கே பீஸ்ட்லாம் சும்மா நடந்தது, கேஜிஎஃப் ஆடிஷன் ஒருக்கிட்டுறாங்க 1000 கோடி போயிருச்சுங்க. நானுங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ, மாற்று மொழி படத்தை சாப்பிடணும்னா நல்லா இருந்தால் எல்லா படத்தையும் தான் பார்க்குறோம். நம்ம நல்ல படம் இங்கே வந்ததுன்னா தேட்டரில் கொஞ்சம் பேர் பார்க்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் தமிழ் ரேக்கர்ஸில் பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், மிஸ் பண்ணுறோம். மாற்று மொழி படம் எந்த படம் வந்தாலும் நல்ல படம் வந்தால் மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க. இந்த படம் அந்த படம்லாம் கிடையாது, நம்ம எல்லா படத்தையும் தான் பார்க்குறோம். இனி கூட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, விசித்திரன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு தேட்டரை நம்ம கொடுக்கல, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் தேட்டர் கொடுத்துருக்கோம். விசித்திரன் படம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, பட் நான் பார்க்கல. பட் ஆனால் தேட்டர் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நிறைய கொடுத்துருக்காங்க, படமும் ஃபுல்லாகுது. நம்ம ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த படம் நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த மூவினா கேஜிஎஃப். கேஜிஎஃப் வேற லெவல்னா எப்படின்னா, எப்படி நம்மளுக்கு ஒரு மூவி போனால் அங்கே போய் கூஸ் பம்ப்ஸ் வரணும்னு எதிர்பார்ப்போம், ஆனால் ஒரு மூவியே கூஸ் பம்ப்ஸை ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது. அது நான் தனியாக போய் பார்த்தேன், ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு கேஜிஎஃப் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட்னா அப்படி இல்லை ப்ரோ, கனடா படம்னு இல்லை, நிறைய ரீமேக் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீமேக்கு வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது தான் மேட்ரு. ஸோ இது ரீமேக்கில் ஓன் ஸ்டோரி தான். ஸோ நல்ல எந்த படம் இப்போ வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் யார் நடித்தாலும் வந்து படம் ஹிட் ஆகிடும் அப்படின்றான். இப்போ வந்து இப்போ விஜய் கூட நடித்தார், ஆனால் நல்லா இல்லைன்னா பாசிட்டிவான ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி யார் நடிக்கிறாங்களோ அந்த படம் நடிக்காது. ஸோ இது ஸ்டோரிக்கு பேஸ்டு தான். இந்த படம் யார் நடித்தாலும் இல்லை, யாஷ் ப்ரோ நடித்ததால கொஞ்சம் நல்லா பார்ட் ஒன்ல இம்ப்ரெஸ் பண்ணதால பார்ட் டூ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. நான் கேஜிஎஃப் டூ வந்து கேஜிஎஃப் ஒன் பார்த்ததே 5 days பிஃபோர் தான். அந்த 5 days நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். எல்லாருமே இதோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை பாரு பாரு பாருன்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் 1 வந்ததை விட கேஜிஎஃப் 2 பார்த்துட்டு தான் என்னை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்களே. அதனால் கேஜிஎஃப் 1 பார்த்துட்டு கேஜிஎஃப் 2 வந்து பாக்கஸ்டில் வந்து அது ஆப்வியஸாக ஹிட்டு தான்ண்ணா. ஆனால் ஏன்னா அது அப்படிப்பட்ட மூவின்னா அது ஆனதில் தப்பே இல்லை, அதுதான் சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை, நான் இந்தியன் நல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே நல்லா பண்ணுறாங்கன்றச்சில் அதையே நம்ம சப்போர்ட் திறமை எங்கே இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறது தானே நியாயம். அதனால் திறமைக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதனால் இது நான் கன்னட ஃபிலிம் அப்படிலாம் நான் வந்து பார்க்கவே இல்லை, இந்த ஃபிலிம் நல்லாயிருக்கு அப்படின்றத நினச்சி தான் வந்து பார்த்தது. அவங்க ஆர்டிஸ்டோட டேலண்ட்டை பார்த்து தான் வந்து பார்க்குறது. அதுதான் ஐயோ அவர் வேறு லெவல் தான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா இந்த மூவி இந்த கேஜிஎஃப் 2 அந்த டைமில் தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸே ஆச்சு. அவரோட நார்மல் இன்டர்வியூஸு அது எல்லாமே இப்போ நான் கம்மியாக சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் வந்து அவரை பார்த்துட்டு அப்பா வேறு லெவலு சான்ஸே இல்லை, மாஸ் 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 தான் நான் இன்ஸ்பைரிங்காக தானே இருக்குது. அந்த மாதிரிலாம் கேட்க நம்மளுக்கே இந்த ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது. நாமளும் அந்த மாதிரி நம்மளாலையும் அந்த மாதிரிலாம் இது பண்ண முடியாது அப்படிலாம் பார்க்கலண்ணா. எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், எல்லாருக்கிட்டையுமே டேலண்ட் இருக்குது. அதனால் டேலண்ட்டை வந்து அவங்க பேக்ரவுண்டை வச்சு எடை போடக்கூடாது அப்படின்றது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட்டு. டேலண்ட் எங்கே இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும், அது கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க பொட்டன்ஷியல் இருந்தால் இந்த மாதிரி அவங்க மேலே வருவாங்க அப்படின்றது அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அதுதான், தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. பார்ட் ஒன்று ஆக்சுவலாக நான் தியேட்டரில் பார்க்கல, டிவியில் தான் பார்த்தேன். பார்ட் ஒன் பார்த்தப்பே ரொம்ப பிடிச்சிச்சு. பார்ட் டூ ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்ட் டூ பார்ட் ஒன் ரொம்ப சூப்பராக இருந்தது. தமிழ் ஆக்டர்ஸு வந்து இந்த மாதிரி படம் வந்து சூஸ் பண்ணி கண்டிப்பாக நடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவங்கெல்லாம் மாஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு எதுவும் மாஸாக இல்லை. பட் இவரோட ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற அளவு சென்டிமெண்ட்டும் இருக்குது. இவங்க சென்டிமெண்ட்டை வெடிச்சா படம் நம்ம என்ன சொல்கிறோன்னா படம் சென்டிமெண்ட்டாக இருக்குது, படம் கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க மாட்டோம். பட் அம்மா சென்டிமெண்ட்லேயும் படத்தை இவ்வளோ மாஸாக பண்ண முடியுன்றது வந்து அவங்கள பார்த்து நம்ம பண்ணணும். படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். எந்த சீனும் வந்து போரே அடிக்கல. நம்ம வந்து ரொம்ப மாஸ் பண்ணுறாரு எல்லோரையும் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் வந்து படம் ரொம்ப லேக்லாம் சொல்ல முடியாது. ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற அளவுக்கு மாஸ் இருக்குது, அதுக்கேற்ற ஆக்ஷனும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஒத்துக்கலாம், படம் ரொம்ப ஆக்ஷன்லாம் சொல்ல முடியாது. படம் ஓகே, பார்க்கலாம், நல்லாயிருக்கு. பீஸ்ட்டு நான் பார்த்தேன், பீஸ்ட்டு பார்த்து தான் கேஜிஎஃப் பார்த்தேன்.
பீஸ்ட் எனக்கு வந்து விஜய் பண்ணனா ஆக்சுவலாக நான் அஜித் ஃபேன் தான். நான் விஜய் பண்ணனா ரொம்ப காமெடியாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா விஜய் காமெடி ஸ்கிரிப்ட்லாம் நல்லா பண்ணுவார். நான் ஃப்ரெண்ட்ஸு வசிகரா இந்த படம்லாம் பார்த்துருக்கேன். நெல்சன் எனவே டாக்டர் படமும் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகலை பீஸ்ட்டில். பட் நான் விஜய் படம் நான் பீஸ்ட் வந்து ஆக்ஷன் படம் நினச்சி நான் போகல, காமெடியாக இருக்கும்னு நினச்சி தான் போனேன். பட் காமெடிலையும் கொஞ்சம் சொதப்பி தான் வச்சுருக்காங்க பீஸ்ட்டு. ஓகே ஒன் டைம் பார்க்கலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் பீஸ்ட் ஒன்றும் இல்லை. கேஜிஎஃப் கம்பேர் பண்ணுறப்போ பீஸ்ட் ஒன்றும் இல்லை. கேஜிஎஃப் ஒன்னை விட கேஜிஎஃப் டூ ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சீக்வன்சஸில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க யாஷ் ப்ரோ. கேஜிஎஃப் த்ரீக்கு வருஷம் வெயிட்டிங். ஸோ ரொம்ப எதிர்பார்க்கல கேஜிஎஃப். ஏன்னா ஆல்ரெடி கேஜிஎஃப் ஒன்னே ரொம்ப ஹிட் ஆனதால் கேஜிஎஃப் டூ வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடலாம் போய் பார்க்கல. ஆனால் வந்து கேஜிஎஃப் டூ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு கேங்ஸ்டராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலோடு தான் போய் பார்த்தோம். ஆனால் பார்த்ததை விட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. கேஜிஎஃப் த்ரீ கோசம் படம் ஸ்க்ரீன் பிளேலாம் எடிட்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அதுவும் கிளைமேக்ஸு அந்த சீனெல்லாம் அல்டிமேட்டாக த்ரீ வரதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. வேறு புரியல ப்ரோ, ரெண்டு படமும் அது கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. அது வந்து வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட பேசிகிட்டு இருக்கானுங்க. அது இது வந்து ஃபேன்ஸ்க்காகவே எடுத்த பீஸ்ட்டுங்கிறது அது விஜய் ஃபேன்ஸும் அவங்க என்ஜாய் பண்ணாங்க ப்ரோ. அது ஒரு நல்ல ஃபேமிலி படம் தான். பட் அதுவும் இதையும் கம்பேர் பண்ணிலாம் பண்ண முடியாது. அது தனி மாஸ் படம் அது இல்லை சத்தியமா இல்லை ப்ரோ. இங்கே என் ஃப்ரெண்ட்ஸே இருக்கும் போது நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேஜிஎஃப் கேஜிஎஃப்னு சொல்லும் போது இல்லை பீஸ்ட் இருக்கும்போது கேஜிஎஃப்லாம் ஓடாது அப்படின்னு நான் சொல்லிட்டுருந்தேன். இப்போ பார்த்தா என்னன்னா கே பீஸ்ட்லாம் சும்மா நடந்தது கேஜிஎஃப் அடிச்சு நொறுக்கிட்டுருக்காங்க. 1000 கோடி போயிருச்சுங்க நானுங்க. நான் எதிர்பார்க்காத விஷயம் தான். அதர் லாங்குவேஜ் படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் ஆகுது ப்ரோ. அதான் ப்ரோ ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குங்கும் போது எல்லாமே சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை. இப்போ வந்து விஜய் ஃபேன்ஸே விஜய் பார்ப்பாங்க ப்ரோ, ஓட்டுவாங்க ப்ரோ நல்லா. இருந்தாலும் ஒரு நல்ல